அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி கடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம நீண்ட நாளாக காத்துக்கிட்டு இருக்கிற குரூப் டூவோட ரிசல்ட் வரணும் இன்னும் குரூப் டூஏவோட ரிசல்ட்டோ ரேங்க் லிஸ்ட்டோ அல்லது மார்க் லிஸ்ட்டோ ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகணும் அதை தவிர நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து நமக்கு நாமளே சமாதானம் சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு ஏன்னா இன்னும் ஓடி போஸ்ட்டு ஃபில்லப் ஆகலை ஓடி கவுன்சிலிங் நடக்கலை குரூப் ஒனுக்கு இன்டர்வியூ நடக்கலை குரூப் ஒன் கவுன்சிலிங்க்கு டேட் சொல்லலை இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இப்போ நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேற்கொண்டு தாமதமாவதற்குரிய எந்த காரணங்களும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் அதனால் இப்போதைக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னா எந்த நேரத்திலும் வெடிக்க காத்திருக்கும் குண்டு மாதிரி எப்போ வேணாலும் வந்துடும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்துடலாம் நைக் நைட்டு வந்துடலாம் நாளைக்கு காலையில் வந்துடலாம் எந்த நேரத்தில் வேணாலும் வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குரூப் டூ ஏவுக்கான ரிசல்ட் இருக்குது ஏன்னா இதில் அவர்கள் செய்வதற்கு எந்த புதிய பணியும் இல்லை ரேங்க் லிஸ்ட்டு போடணுமோ இல்லை மார்க் லிஸ்ட்டு போகணுன்னாவோ அந்த மார்க் லிஸ்ட் எல்லாமே நம்ம ஓடி போஸ்ட்டுக்கு டாப்பர்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறப்பவே அவங்க மார்க் லிஸ்ட் எல்லாமே ஃபீட் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க அப்போ அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு மார்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெடியாக இருக்கும் அப்போ அந்த மார்க் லிஸ்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணால் அவங்களால எப்போ வேணாலும் எந்த நிமிடத்தில் எந்த தருணத்தில் வேணாலும் வந்துடலாம் ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒன் ஆர் டூ டேஸில் இன்றைக்கி நைட்டு கூட வரலாம் எதிர்பார்க்குறோம் ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு வந்து நூறு சதவீதம் அந்த ரிசல்ட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் மார்க் வந்துடும் ரேங்க் வந்துடும் ரேங்க்கு நம்ம எதிர்பார்க்காத ரேங்க்கும் வரலாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பெருசாக எதிர்பார்த்து கீழேயும் வரலாம் இல்லை எனக்கு நிறையா பதட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் சர்ப்ரைஸாக நல்ல போஸ்ட்டு கூட வரலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு அடுத்து இருக்கிற பணி அப்படிங்கிறத நம்ம மனதளவில் தயாராகிக்க வேண்டியது நமக்கு ரிசல்ட் வரப்போகுது நம்ம கவுன்சிலிங் போக போகிறோம் நம்ம நம்ம இயல்புக்கும் நம்ம விருப்பத்துக்கும் நம்ம எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற ஒரு பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் சூப்பர் சர்ப்ரைஸாக வச்ச ஒரு விஷயம் வந்து முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டை குரூப் டூ ஏல கொண்டுட்டு வந்தது நான் இன்டர்வியூவில் கொண்டுட்டு வந்தது அதனாலேயே நிறைய பேர் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் போகிறப்ப முனிசிபல் கமிஷனரை எடுக்கணுங்கிறதுக்காகவே இன்டர்வியூ போஸ்ட்டில் நாட் வில்லிங் கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்துட்டு இந்த குரூப் டூ ஏவுக்கான கவுன்சிலிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ரைட் அப்போ நம்ம இந்த போஸ்ட்டை பற்றின நமக்கு ஒரு கனவு இருக்குது நிறைய பேருக்கு வந்து முனிசிபல் கமிஷனர் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க மாதிரி கடைசி கட்டத்தில் போகிறப்ப ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப எல்லோர் எடுத்துக்கலாம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எனக்கு கிடைக்கும் அது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டான போஸ்ட்டாக இருக்கணும் அந்த போஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அதை வச்சு நாமளாக ஒரு முடிவு எடுத்து அந்த சில விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த சீரியஸ் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு சீரியஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் போகக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக முற்றிலும் தரமாக ஒரு கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் ஆஃப் த போஸ்ட் அப்படிங்கிறது எல்லா போஸ்ட்டை பற்றின கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைலை நான் உங்களுக்கு தரேன் அந்த போஸ்ட்டோட நேச்சர் என்ன அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அதனோட ஃபர்தராக வேறு என்ன பண்ண முடியும் இந்த போஸ்ட்லேருந்து என்னோடய ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாத்தையும் என்னால் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியுமா நான் ஃப்ரீயாக இருக்க முடியுமா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்குமே இருக்கும் ஸோ இந்த ஒரு எந்த பணி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும் குடும்பத்தோடு இருக்க முடியுமா குழந்தைகளை பார்த்துக்க முடியுமா அடுத்து நான் படிக்கணும்னு நினைக்கிற எக்ஸாமை படிக்க முடியுமா இல்லை இந்த சம்பளத்தில் உள்ளே போகிறப்ப இந்த சம்பளம் எனக்கு போதுமானதாக இருக்குமா இல்லை இது சரியான இதுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா ப்ரெஷராக இருக்குமா சொந்த ஊரில் போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கான இது மாதிரியான கேள்விகள் இருக்கும் அதனால் நம்ம இந்த சீரியஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரூப் டூ ஏ கால நமக்கு மார்க்லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லா போஸ்ட்டை பற்றியும் நீங்கள் வேறு மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் ரியாலிட்டி ரியாலிட்டிக்கும் நீங்கள் வச்சுருக்கிற மதிப்பீடுகளுக்கும் நடுவில் தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு முறை எடுக்க போகிற அந்த போஸ்ட்டை பற்றி எதுவும் தெரியாமல் ஒரு தப்பான செலெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து சேர்ந்துடும் அதனால் ரொம்ப தெளிவாக உங்களை கவுன்சிலிங்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட நோக்கம் நீங்கள் எந்த போஸ்டிங் எடுத்தாலும் அந்த போஸ்டிங்கை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இது உங்கள் மனதுக்கு ஓப்பான போஸ்டிங்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் கவுன்சிலிங் ஹாலில் போய் அந்த வேலையை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட நோக்கம் ரைட் இது குரூப் டூ ஏ ஜாஃப் ப்ரொஃபைல் ஆர் போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் ரைட் இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து முனிசிபல் கமிஷனர் ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய கனவு இப்போ குரூப் டிஏ கவுன்சிலிங்கில் போகிற எல்லாருக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்ததே எதுக்கு தான் நாங்கள் காத்திருந்த அந்த பொன்னால் இன்று வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி எடுத்துக்க போகிற ஒரு போஸ்ட் வந்து முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டு வெரி பவர்ஃபுல் போஸ்ட்டு வெரி பாப்புலர் போஸ்ட் ஸோ பாப்புலரும் பவர்ஃபுல்லும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக பொறுப்பும் கூடுதலாக இருக்கும் அதனால் இந்த போஸ்ட்டை நான் எப்படி டிஸ்கரைப் பண்ணுவேன் அப்படின்னா வெரி ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் அண்டு ரொம்ப ஃபேன்சியான ஒரு ஜாப் கிடையாது ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் கிடையாது பவர்ஃபுல்லான போஸ்ட்டு பாப்புலரான போஸ்ட்டு அட் த சேம் டைம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட் ரைட் இந்த போஸ்ட்டு இதை இதை பற்றின எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் எப்போ சேர போகிறோம் என்னென்ன ப்ரொமோஷன்ஸ் இருக்குது எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால்ஃபர் வரப்போ உங்களுக்கு ஒன்பது வேக்கன்சி இருந்துச்சு அட் ப்ரெசென்ட் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ முப்பது வேக்கன்சி வரப்போகுது ஸோ இது வந்து லெவல் பதினாறில் இருக்கிற ஒரு போஸ்ட்டு லெவல் பதினாறில் பேசிக் பே அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா அப்போ இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா பேசிக் பே கூட டிஏ ஒரு ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் கூட்டிக்கணும் அதுக்கப்புறம் சிசிஏ கூட்டிக்கணும் ஹெச்ஆர்ஏ கூட்டிக்கணும் எம்ஏ மெடிக்கல் லோன்ஸ் கூட்டிக்கணும் இதெல்லாம் கூட்டி நமக்கு ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் பக்கத்தில் வரும் அதிலிருந்து டென் பர்சன்ட் சிபிஎஸ் பிடிச்சிக்கோங்க அதில் ஒரு ஆறாயிரம் போய்டும் ஸோ உங்கள் கையில் நீங்கள் எந்த ஊரில் போஸ்ட் ஆகுறீங்களோ அந்த ஊரோட சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிசிஏ அண்டு ஹெச்ஆர்ஏ இது எல்லாத்தையும் பொறுத்து முன்ன பின்னே மாறுபடும் ஸோ ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்குள்ள உங்கள் கையில் மொதல் மாதம் சம்பளம் கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு எந்த பணிக்கு போனாலும் அடிப்படையில் நாம போகிறது நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் மாதம் ஒன்றாம் தேதியான கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்கணும் ஸோ அந்த சம்பளம் ஐம்பத்தி ஓராயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரூபா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன் ரைட் அப்போ நீங்கள் இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுங்க உங்கள் கரியரை அப்படின்னா இந்த ஜாமில் நீங்கள் முனிசிபல் கமிஷனர் கிரேடு டூ அப்படின்னு நம்ம சொல்லி அந்த போஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம் ஸோ முனிசிபல் கமிஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போஸ்ட்டு கிடையாது முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு ஒரே போஸ்ட் அப்படி இல்லை அந்த ஊருடைய மக்கள் தொகை அதே மாதிரி அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய வருவாய் பாப்புலேஷன் அண்டு ரெவன்யூ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய கேட்டகரியில் முனிசிபாலிட்டிஸை படிச்சிருக்கிறாங்க கிரேடு டூ முனிசிபாலிட்டி கிரேடு ஒன் முனிசிபாலிட்டி செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டி ஸ்பெஷல் கிரேடு முனிசிபாலிட்டி செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டி அப்படின்னா தேர்வு நிலை நகராட்சி அப்படின்னு அர்த்தம் ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னா சிறப்பு நிலை நகராட்சி அப்படின்னு அர்த்தம் ஸோ செலெக்ஷன் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கேட்டகரியாக நம்மகிட்ட முனிசிபாலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம ப்ரொஃபைலில் நம்ம இந்த கவுன்சிலிங்கில் நம்ம எடுக்க போகிற போஸ்ட் இந்த டைரக்ட் போஸ்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா கிரேடு டூ முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஓகே ஃபஸ்ட் விஷயம் இந்த போஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு தனியாக உங்களுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு ரொம்ப பாப்புலரான போஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த போஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தனியாக ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு டிரைவர் கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு ஒரு அரசு வாகனம் உங்களுக்கு தனியாக வழங்கப்பட்டுவிடும் அதுக்கு மாதம் இரநூறு லிட்டர் அந்த முனிசிபாலிட்டியை பொறுத்து அந்த டீசலில் விட்டு கொடுப்பாங்க மாதம் இரநூறு லிட்டரு நீங்கள் வந்து டீசல் வந்து அதுக்கு டீசல் லிமிட் கொடுப்பாங்க ரைட் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ஓகே அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் போஸ்டிங் போடுறாங்களோ அந்த ஊரில் நீங்கள் தங்குவதற்கு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும் ஸோ அரசு ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஜீப் இருக்குது டிரைவர் இருக்குது ஓஏ இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லாக பந்தாவாக இருக்கக்கூடிய நம்ம கனவுல இருக்கக்கூடிய எல்லா கனவுகளுக்கும் நான் ஒரு நான் இப்படி ஒரு போஸ்ட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாத்துக்குமே சிறகுகள் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இந்த போஸ்ட்டு ஓகே அப்போ இந்த போஸ்ட்டில் ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நேரடியாக நீங்கள் அலுவலர்களை மட்டும் சந்திக்க போகிறதில்ல இந்த போஸ்ட்டு பொதுமக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ரெண்டாவது பொதுமக்கள் மட்டுமில்லை நீங்கள் அரசியல்வாதிகளையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒரு அரசியல் பதவி ஒன்று இருக்கும் அது நகராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நகராட்சி ஆணையாளர் அதே நகராட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி அங்கே இருப்பார் அவர் பேர் சேர்மன் நகராட்சி சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க முனிசிபாலிட்டி சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முனிசிபாலிட்டி சேர்மன் இருப்பாங்க முனிசிபாலிட்டி வைஸ் சேர்மன் இருப்பாங்க அதே மாதிரி முனிசிபாலிட்டி கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அப்போ இந்த கவுன்சிலர் சேர்மன் வைஸ் சேர்மன் இவங்க மக்களுக்கான கோரிக்கைகளோடையும் திட்டங்களோடையும் உங்களை அன்றாடம் அணுகுவாங்க நீங்கள் அவர்களுக்கு உரிய பதில் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஒரு நகராட்சிக்கு இருக்கிறப்ப அந்த நகராட்சியின் தந்தை மாதிரி நீங்கள் தான் அந்த நகராட்சிக்கு எல்லா பொறுப்பையும் உங்கள் தொழில் சுமந்து தான் நீங்கள் செய்யணும் அப்போ நகராட்சியின் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு மக்கள் மக்கள் உங்களை தினம் சந்திப்பாங்க மக்களுக்கும் நீங்க பதில் சொல்லணும் ஒரு பக்கம் மக்களை சந்திக்கணும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளை சந்திக்கணும் அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பணியில யாரும் இடையூறு செய்ய போறது இல்லை ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட்ல இருப்பீங்க ரைட் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எந்த போஸ்ட்ல சேர போறீங்க அப்படின்னா கிரேடு டூ முனிசிபாலிட்டி கமிஷனர் இரண்டாம் நிலை நகராட்சியினுடைய நகராட்சி ஆணையாளராக நீங்க வேலைக்கு சேருவீங்க அதிலிருந்து அடுத்த போஸ்ட் கிரேடு ஒன் முனிசிபாலிட்டியோட கமிஷனர் முதல்நிலை நகராட்சியுடைய நகராட்சி ஆணையாளர் அதுக்கு அடுத்தது செலெக்ஷன் கிரேடு முனிசிபாலிட்டியுடைய முனிசிபாலிட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ செலெக்ஷன் கிரேட் அப்படின்னா தேர்வுநிலை நகராட்சி அப்படின்னு சொல்லுவோம் தேர்வு நிலை நகராட்சியுடைய நகராட்சி ஆணையாளர் அதுலேருந்து ப்ரொமோஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பு நிலை நகராட்சியுடைய நகராட்சி ஆணையாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி இந்த கிரேடு ஒன் கிரேடு டூ இதெல்லாம் எதை வச்சு சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற பாப்புலேஷனையும் ரெவன்யூ வச்சு தான் பிரிக்கிறாங்க அந்த பாப்புலேஷனுக்கு அப்படிங்கிறது கூட ரெண்டாவது பட்சமாக இருக்குது ரெவன்யூ அப்படிங்கிறது கிரேடு டூ நீங்கள் போகக்கூடியது எந்தெந்த நகராட்சிகளில் ஆண்டு வருமானம் ஆறு கோடிக்கு கீழே இருக்குதோ அதெல்லாம் செகண்ட்ரி கிரேட் நகராட்சி கிரேடு டூ நகராட்சி அப்படின்னு சொல்லுவோம் எந்தெந்த நகராட்சியெல்லாம் ஆண்டு வருமானம் இருந்து ஒன்பது கோடி ரூபாய்க்கு இருக்கோ அதெல்லாம் முதல் நிலை நகராட்சிகள் கிரேடு ஒன் நகராட்சின்னு சொல்லுவோம் அடுத்தது ஒன்பதுலேருந்து பதினைந்து கோடி ரூபாய் வருமானம் இருக்கக்கூடியது எல்லாமே செலெக்ஷன் கிரேடு நகராட்சி தேர்வு நிலை நகராட்சின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நகராட்சிகளை நம்ம ஸ்பெஷல் கிரேடு சிறப்பு நிலை நகராட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட் ஸோ இதெல்லாம் இந்த நகராட்சியை நம்ம நாளாக பிரிக்கிறோம் கிரேடு டூ கிரேடு ஒன் அதுக்கடுத்தது ஸ்பெஷல் கிரேடு அதுக்கடுத்தது சரி அடுத்தது செலெக்ஷன் கிரேட் அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் கிரேடு அப்படின்னு சொல்லி நம்ம நாளாக பிரிக்கிறோம் இப்போ நம்ம கிரேடு டூவில் ஆரம்பித்து கிரேடு ஒன்றுக்கு போகணும் கிரேடு ஒன்ல ஆரம்பித்து செலெக்ஷன் கிரேடு போகணும் செலெக்ஷன் கிரேடில் ஆரம்பித்து ஸ்பெஷல் கிரேடுக்கு போகணும் சரி இந்த நாலு நகராட்சி ஆணையாளர்களோடு நம்மளது முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இணை இயக்குனர் நகராட்சிகள் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு போவோம் சரி ஜேடிக்கு அடுத்தது என்ன சார் ப்ரொமோஷன் வரும் அப்படின்னா ரீஜினல் டேரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நகராட்சிகள நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக தமிழ்நாடு ஏழு ரீஜியனாக பிரிச்சுருக்கிறோம் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக கவர்மெண்ட் கொடுத்துருக்குற அந்த டேட்டா படி தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி ஒரு முனிசிபாலிட்டி இருக்குது அரசின் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ஒரு நகராட்சிகள் கொடுத்துருக்குறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மொத்தம் இருக்கிற நூற்றி இருபத்தி ஒரு நகராட்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டை ஏழு ரீஜியனாக பிரிச்சிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஏழு ரீஜினல் டைரக்டர் போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இருக்கலாம் அப்போ கிரேடு டூ கிரேடு ஒன் செலெக்ஷன் கிரேடு ஸ்பெஷல் கிரேடு அதுக்கு அடுத்தது ஜேடி ஜேடிக்கு அடுத்தது ரீஜினல் டைரக்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு போகலாம் இந்த ஏழு ரீஜனல் டைரக்டரோட இவங்களுக்கான இது முடியும் அதற்கு மேலே உங்களுக்கு சர்வீஸ் இருந்து அதுக்கு மேலே உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரேராக ஐஏஎஸ்க்கான வாய்ப்பும் இருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பணி இருக்கணும் நல்ல சிறப்பான பணிகளை சின்ன வயசுலேருந்தே நம்ம மேலே போகிறப்ப இந்த நேரடியாக நீங்கள் தேர்வு பெற்ற போகக்கூடிய ஆட்களுக்கு உங்களில் மூணில் ஒருவருக்காவது ஐஏஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நிஜம் ஓகே அப்போ நமக்கு வந்து வேலை தெரிஞ்சிருச்சு சம்பளம் தெரிஞ்சிருச்சு அதில் இருக்கிற ப்ரொமோஷன் தெரிஞ்சிருச்சு ரொம்ப முக்கியமானது நாம் என்ன வேலை செய்ய போகிறோம் செய்கிறோம் அங்கே அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வேலைகளை எல்லாத்தையும் இந்த வேலையில் மொத வேலை நகராட்சி ஆணையாளர் அப்படிங்கிற பணியில் இருக்கக்கூடிய மொத ரொம்ப முக்கியமான வேலை வந்து சானிடைசன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் மற்றும் பொது சுகாதாரம் தான் ரொம்ப ப்ரைமரி ஒர்க் அதுதான் சானிடைஷனும் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிளாக்குக்குள்ளேயும் நீங்கள் வந்து சானிட்டரி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாங்க அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பணியை செய்வாங்க அவர்கள் அந்த பணியை செய்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நகராட்சி ஆணையாளராக போகக்கூடியவங்க அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த பணி எத்தனை மணிக்கு சார் தொடங்கும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு நகராட்சி ஆணையின் பணி காலையில் ஆறு மணிக்கு தொடங்கிடும் பொதுமக்கள் எந்திரிச்சு வெளியில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு வெளியில் போகணும் எல்லா வழிலையும் சரியாக குப்பை வண்டி போயிருக்கா சேனட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லா பக்கம் போகிறாங்களா சானிடரி ஆஃபீஸர்ஸ் அவங்க வேலையை சரியாக செய்கிறாங்களா அலாட் பண்ண வேலைகள் சரியாக நடக்குதா குடிநீர் சரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா அப்படிங்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஃபீல்டில் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வேண்டியிருக்கும் கிரவுண்டில் உட்காந்துட்டு சரி சீட்டில் உட்காந்துட்டு ஃபைல் பார்த்தலாம் இதில் எந்த முடிவுகளையும் நம்ம எடுக்க முடியாது அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பணி ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சானிடேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வாட்டர் சப்ளை அண்டு குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இது ரெண்டையும் என்ஷூர் பண்ண வேண்டியது ஒரு முனிசிபல் கமிஷனராக உங்களோட வேலையாக இருக்கும் ஸோ வாட்டர் சப்ளைங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அது ரொம்ப முக்கியமாக இது மாதிரியான இந்த கோடை காலத்தில் கடுமையாக மழை பெய்யுற காலத்தில் அங்கே வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை செய்யணும் கடுமையான கோடை காலத்தில் நீங்கள் வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது பொதுமக்களோட அன்றாடம் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உள்ளூரில் இருக்கிற அரசியல் இருந்து உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்களோட வாட்டர் சப்ளை சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா உள்ளூரில் இருக்கிற ஆளுங்கட்சி அதிக நபர்கள் என்ன சொல்லுவாங்க இது அரசுக்கு கெட்ட பேராயிரும் நீங்கள் நல்லா பாருங்கன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்லுவாங்க எங்கள் வார்டுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு இதில் உங்களை நெருக்குவாங்க அப்போ நீங்கள் சமன் செய்து தூக்கும் அப்படின்னு சொல்லி சமன் செய்து அந்த ஒரு துலாக்கோள் மாதிரி ஒரு ஒரு தராசு மாதிரி நடுநிலையா நின்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிலாம் இல்லாமல் எத்தனை வார்டு இருக்கோ எல்லா வார்டுக்கும் சரியா தண்ணி போகுதா எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கரெக்டாக இருக்கா ஏதாவது ஒரு இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆயிடக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப கம்மியான சப்ளை கொடுத்துறக்கூடாது எல்லாமே சரிசமமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் குறிப்பாக கோடை காலத்தில் இந்த பணி ரொம்ப முக்கியம் ரெண்டாவது சப்ளை ஆஃப் வாட்டர் பார்க்குற அதே சமயத்தில் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது குளோரினேஷன் சொல்லுவோம் எந்தெந்த எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ குளோரினேஷன் இருக்குது அது சரியாக போயிருக்கா குறிப்பாக மழைக்காலங்களில் நீரினால் பரவக்கூடிய தொற்று நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அதை தடுக்கும் வகையில் அந்த தண்ணீர் முறையாக சுத்திகரிக்கப்படுதா குளோரின் கரெக்டாக கலந்துருக்கிறோமா அதுல வேறு ஏதேனும் சாக்கடை அந்த மாதிரிலாம் அடைப்புகள் இருக்கா ஏதாவது கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் மூணாவது ரோடு டேமேஜ் ஏதாவது ஆகிருக்கா நகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் ஏதாவது கட்டடம் சேதமடைஞ்சிருக்கா ஏன்னா அது குழந்தைகளுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதால இந்த சாலை பராமரிப்பு பள்ளிகள் பராமரிப்பு நகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பராமரிப்பு இது எல்லாத்தையும் நம்ம சரியாக பார்த்துக்கணும் அப்போ ரோடு போடுறது வந்து நகராட்சியோட வேலையா அப்படின்னா இல்லை நகராட்சியோட கட்டுப்பாட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்கும் அந்த அந்த ரோட்ஸை மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் மீதி எல்லாமே நம்ம ஊரக வளர்ச்சித்துறை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே நம்ம கொடுத்துருவோம் அவங்க பார்த்துக்குவாங்க குறிப்பா நகராட்சியின் கட்டுப்பாட்டில் நிறைய பள்ளிகள் இருக்கும் நகரவை நடுநிலை பள்ளி நகரவை தொடக்கப்பள்ளி அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால அந்த நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை மேற்பார்வையிடுவது அந்த பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மையை பார்த்துக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம சரியாக பார்த்துக்கணும் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு அரசும் செயல்படுவதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் வரி வருவாய் அப்போ நகராட்சி நல்லா செயல்படணும் அப்படின்னாலும் வரி வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வரி வருவாயை நம்ம சரியாக வரி வசூல் செய்யணும் டேக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டியூட்டி ஒரு நகராட்சிக்கு பல்வேறு இனங்களில் நமக்கு வரி வரும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி வாட்டர் குப்பை வரி அதுக்கப்புறம் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடைகளில் இருந்து வரக்கூடிய வாடகை வருமானம் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கிற கடைகளிலிருந்து வரக்கூடிய வருமானம் சரியாக நகராட்சி கிட்ட செலுத்துறாங்களா அந்த வரி ஏய்ப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா வரி கட்டாமல் இருக்காங்களா வாடகை பாக்கி வச்சிருக்கிறாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்கு சரியான காலத்தில் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோமா இருந்து வரி வசூல் பண்ணியிருக்கிறோமா நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் விற்கக்கூடிய அந்த பழங்கள் உணவுப் பொருள்கள் எல்லாமே தரமான சரியாக வழங்கப்படுதா அந்த நீங்கள் அடிக்கடி செய்தியெல்லாம் பார்க்கலாம் மாம்பழம் வந்து ஏதாவது கல் போட்டு பழக்க வச்சுருப்பாங்க செயற்கையான ரசாயனங்களை பயன்படுத்தி பல்வேறு பழங்களுக்கு வண்ண மூட்டிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா இது எல்லாமே அவங்களோட முக்கியமான வேலை அதை கண்காணிக்கிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வரி வசூல் அப்படிங்கிறது ரொம்ப 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 விஷயம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த நாடு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அந்த வரி வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ எல்லா விதமான டேக்ஸும் சரியாக வருதா நகராட்சிக்குண்டான வாடகை பணம் சரியாக வருதா அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் அது அவங்களோட ரொம்ப முக்கியமான ரோல் இது எல்லாமே ஒரு முனிசிபால் கமிஷனருக்கு கீழே வரக்கூடிய ஒரு வேலை சார் இதெல்லாம் ஒரு தனியாக நமக்கு ஜீப்பு கொடுத்துருவாங்க ஒரு ஓஏ டிரைவர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதால நாமளே போய் தனியாக அது எல்லா வேலையும் செய்ய போகிறோமா அப்படின்னா இல்லை ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு கீழே ஒரு எம்இ இருப்பாங்க முனிசிபல் இன்ஜினியர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் டிபிஓ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் நகர திட்டமிடல் அதிகாரி டிபிஓ அப்படின்னு இருப்பாங்க சானிட்டரி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க இதெல்லாமே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நகராட்சி ஆணையாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மினியேச்சர் ஆஃப் கலெக்டர் தான் அந்த நகராட்சிக்கு நீங்க தான் கலெக்டர் மாதிரி ஸோ உங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணுனாலும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் போய் செஞ்சுக்கலாம் ஆய்வு செஞ்சுக்கலாம் ஆனால் மொத்தத்துக்கு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமலும் மக்களுக்கு பாதிப்படையாமலும் அந்த நகராட்சியை முழு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டியது ஒரு நகராட்சி ஆணைய ஆணையாளரோட ரொம்ப முக்கியமான ஒரு கடமை ரைட் ஒரு காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு அதே மாதிரி சாயந்தரம் சூரிய மறைவிற்கு முன்பு நீங்கள் உங்கள் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த வீட்டிலையும் போய் நீங்கள் சோதனை இடலாம் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது நகராட்சி ஆணையாளராக போகிறவங்களுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே குடிநீரை நீங்கள் செக் பண்ணலாம் சுகாதாரத்தை செக் பண்ணலாம் என்ன விஷயங்களை வேணாலும் நகராட்சி ஆணையாளருக்கு அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயங்களை காலையில் சூரிய உதயத்துக்கு பின்பு மாலை சூரியன் மறையும் முன்பு நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் போய் சோதனை இடலாம் சார் நைட்டில் செக் பண்ண முடியாதா அப்படின்னா வித் பிரியர் பர்மிஷன் வித் பிரியர் இன்டிமேஷன் நீங்கள் வந்து எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் அந்த உங்களுக்கு சந்தேகத்திற்கு இடமான சில விஷயங்களை ஒரு நகராட்சி ஆணையாளராக உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் சோதனையிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அதிகாரமெல்லாம் இருக்கு அது இல்லாமல் இந்த உங்களுக்கான பணிகளில் உதவுகிறத்துக்கு தான் இந்த முனிசிபல் இன்ஜினியரு டவுன் பிளானிங் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் சானிட்டரி ஆஃபீஸர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நகராட்சியிலும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் வருவாய் பிரிவு இருக்கும் நிர்வாக பிரிவு இருக்கும் நிதி பிரிவு இருக்கும் நகர திட்டமிடல் பிரிவு இருக்கும் பராமரிப்பு பிரிவு மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஸோ இவ்வளோ செக்ஷன்ஸு கீழேயும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த எல்லாம் பார்த்துட்டு உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் நலனையும் பார்த்துக்க வேண்டியது அதுவும் உங்களோட ஒரு வாய்ப்பு தான் அதுவும் உங்களுடைய கடமை தான் ஸோ இவ்வளோ அதிகாரங்களும் இவ்வளவு பணிகளும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் ஒரு நகராட்சி ஆணையாளர் பணியிடம் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விஷயம் நம்ம கிரேடு டூ பார்த்தோம் கிரேடு ஒன் பார்த்தோம் அதுக்கடுத்தது செலெக்ஷன் கிரேடு பார்த்தோம் அதுக்கடுத்தது ஸ்பெஷல் கிரேடு பார்க்குறோம் அடுத்தது ஜேடி பார்க்குறோம் அடுத்தது ஆர்டி பார்க்குறோம் இவ்வளவு போஸ்ட் இருக்குல்ல இந்த போஸ்ட் எல்லாமே எவ்வளோ வருஷத்தில் நடக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து ஏன்னா எந்த பணியில் நம்ம சேர்ந்தாலும் அதில் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ப்ரொமோஷன்லாம் வரதுக்கு எவ்வளோ எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்தில் இருந்தும் கிரேடு டூவிலிருந்து கிரேடு ஒன் ரெண்டு வருஷத்தில் வந்துடலாம் கிரேடு ஒன்னில் இருந்து செலக்ஷன் கிரேட் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்தில் வந்துடலாம் செலெக்ஷன் கிரேட்லேருந்து ஸ்பெஷல் கிரேடு ரெண்டு வருஷத்தில் வந்துடலாம் ஸோ அங்கேருந்து நீங்கள் ஜேடி வந்துடலாம் மொத்தமாக நீங்கள் பணியில் சேரக்கூடிய இந்த இப்போ நாளிலிருந்து பத்து வருடத்திற்குள் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் ஒரு ஜேடி போஸ்ட்டுக்கு வந்துடலாம் ஸோ பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஒன்று ரெண்டாவது சார் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முடியுமா ஃபேமிலியோடு இருக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் உங்கள் ஃபேமிலி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இது வந்து முப்பது இடத்துல தான் இப்போ நீங்கள் ஒரு முப்பது போஸ்ட்டு தான் உங்களை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப மொத்தமாக தமிழ்நாடு முழுசும் ஒரு நூற்றி இருபது போஸ்ட் இருக்குது அப்படின்னா தமிழகத்தின் எந்த நகராட்சியிலையும் நீங்கள் பணியமர்த்தப்பட அப்படிங்கிறதால சொந்த ஊர்லயே நம்ம பணிபுரியணும் வருவாய்த்துறை மாதிரி சொந்த மாவட்டத்தில் வேலை சாக்கலாம் சொந்த தாலுகாவில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து முற்றிலும் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதனால் அது வந்து நடக்காது சரி டைம் எப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீயாகலாம் இருக்காது ஏன்னா உங்களுக்கான பொறுப்புகள் ரொம்ப அதிகம் ஒரு நாள் விடியும் பொழுது உங்களுக்கான கடமைகளும் தொடங்கிடும் ஒரு நாள் மறையும் பொழுது தான் உங்களுக்கான கடமைகள் ஓயும் ஸோ ஒவ்வொரு நாளோட இயக்கம் மாதிரி உங்களோட இயக்கமும் ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு நகராட்சி பகுதிகளுக்குள்ளே ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு மாவட்ட தலைவர் ஒரு நகராட்சி ஆணையாளரை கூப்பிட்டு தான் அதுக்கான ஃபீஸிபிலிட்டியை பற்றி கேட்பாங்க ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கேட்பாங்க அப்போ ஒரு மத்திய அரசின் திட்டம் ஒன்று வருது சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு நகராட்சியில் நீங்கள் சில திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசில் இருந்து ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டத்துக்கான முன்மொழிவு அந்த திட்டத்துக்கான மதிப்பீடு அந்த திட்டத்துக்கான வரைவு அந்த திட்டத்துக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கிற பிரச்சனை ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இது அத்தனையும் ஒரு தலைவருக்கு நீங்கள் ரிப்போர்ட்டாக கொடுக்க வேண்டியதும் நகராட்சி ஆணையாளரோட ஒரு கடமை ஸோ மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்தணும் நகராட்சிக்கு எல்லையில் அதே மாதிரி மத்திய அரசின் திட்டங்களை நகராட்சி எல்லைக்குள்ளே செயல்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களை நம்ம சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவை திருப்தியாகிற வகையில் நம்ம பதில் சொல்லணும் பதில் மட்டும் இல்லாமல் பதில் செயல் வடிவத்தில் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகள் இருப்பாங்க அவர்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் காது கொடுத்து அந்த விஷயங்களை சரியாக கொண்டுட்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நாலா பக்கமும் ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்டிங்க்கு போகிறீங்க அப்படிங்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயான டைமோ லெஷர் டைமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கான கடமை ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அடுத்தடுத்து அடுத்தது காத்திருப்போம் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் ஒரு நகராட்சிக்குள்ளே இது வந்து ஒரு மினியேச்சர் ஆஃப் கலெக்டர் மாதிரி அந்த நகராட்சிக்கு முழுவதும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு இருக்குது அப்போ அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக நம்ம இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது அடுத்து இந்த இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கூட கொஞ்சம் சிரமம்தான் முயன்றால் முடியாததில்லை இருந்தால் மார்க்கு முடியாது நாம் தான் உருவாக்கிக்கிறோம் நேரத்தை நாம் தான் உருவாக்க போகிறோம் ஆனால் ரொம்ப இயல்பாக நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமையே உங்களுக்கு நேரம் கிடச்சிடுமா அப்படின்னா அவ்வளோ எளிமையாக நேரம் கிடச்சிடாது அப்போ நேரத்தை நாம் உருவாக்கணும் நேரத்தை தேடணும் கிடைக்கிற கேப்பை தான் நம்ம பயன்படுத்திக்க முடியுமே ஒழிய ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கூடுதல் நேரமோ இல்லை ரொம்ப லெஷரான ஒரு பீரியடோ அது வந்து கிடைக்காது ஸோ இந்த பணி முழுக்க முழுக்க என்னோட சஜஷனில் நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மக்களோடு மக்களாக கலந்திருக்க வேண்டும் மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் நல்ல சேவை மனப்பான்மை எனக்கு இருக்குது ஒரு யாராவது ஒருத்தனை எங்கேயாவது நம்ம ஊரில் ரோட்டில் குப்பையை பார்த்தா இந்த ஆஃபீஸர்லாம் என்ன தான் பண்ணுறாங்க இந்த குப்பாளர்றத கூட யாரும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அரட்சியற்றம் வருது இல்லை அப்படி வரப்ப நான் மட்டும் இந்த இடத்துல ஆஃபீஸராக இருந்தேன்னா எப்படி பார்த்துக்கும் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல அந்த மாதிரி கற்பனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பணி ஒரு சிறந்த பணி நான் ஃப்ரீயாக இருக்கணும் லெஷராக இருக்கணும் எனக்கு வந்து அது அப்படி இப்படி அந்த மாதிரிலேயும் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த பணி சூட் ஆகாது அதனால் மக்களுடன் கலந்து நின்று வேலை செய்பவர்களுக்கு நிறைய பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சவாலான பணிகளை திறம்பட செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அடிப்படையிலிருந்து குடிநீர் விநியோகம் பொது சுகாதாரம் ஆகிய பணிகளின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்றாடம் மக்கள் வந்தாலும் எந்த வகையிலையும் முகம் சுளிக்காமல் என்னால் நல்லா அவர்களோட கலந்து அவர்களுக்கு சில விஷயங்களை திருப்திகரமாக செஞ்சு அவர்கள் முகத்தில் தெரியும் அந்த புன்னகை மூலமாக என்னால் மகிழ்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவர்களுக்கு இந்த போஸ்டிங் சூப்பரான போஸ்டிங் ரொம்ப அழகான போஸ்டிங் ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு ரொம்ப பாப்புலரான போஸ்ட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான போஸ்ட்டு ஸோ இந்த மூணையுமே நம்ம வச்சுக்கலாம் பவரும் பாப்புலரும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலு தான் ரெஸ்பான்சிபிள் பவரும் பாப்புலரும் இல்லை அப்படின்னா அங்கே ரெஸ்பான்சிபிலும் குறைவாக இருக்கும் பவரும் பாப்புலரும் அதிகமாகுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த 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 குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் சொல்கிற மாதிரி இந்தந்த குணாதிசயம் இருந்தால் இவங்களுக்கு இது சூட் ஆகுன்னு சொல்கிற மாதிரி நான் சொன்ன மேற்கண்ட இந்த விஷயங்கள் எல்லாம் யார் யாருக்கு சரியாக பொருந்தும் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்கள் மதிப்பெண்களும் அதுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் உங்கள் மனமும் அதற்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் நூறு சதவீதம் இந்த பணியை எடுக்கலாம் உங்களுடைய கனவுகளுக்கு வண்ணம் கொடுக்கக்கூடிய உங்கள் ஆஸ்பிரேஷன்ஸுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு அரசு பணி அந்த அரசு பணியின் மூலம் செயற்கைய செயல்களை நான் மக்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் கனவுகளுக்கு சிறகு கொடுக்கும் ஒரு வேலையாக இந்த நகராட்சி ஆணையாளர் பணி நிச்சயமாக அமையும் இந்த டாப் இருந்து நகராட்சி ஆணையாளர் பணி எடுக்க போகிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்